அந்தமானில் சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் திறந்து வைத்த விமான நிலையத்தின் மேற்கூரை பெயர்ந்து தொங்கியது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்தமான் நிக்கோபர் தீவின் போர்ஷ் பிளேயர் விமான நிலையத்தை கடந்த வாரம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கத்தில் 710 கோடி ரூபாய் செலவில் இந்த விமான நிலையம் கட்டப்பட்டது. திறக்கப்பட்டு சில நாட்களே ஆன நிலையில் விமான நிலையத்தின் மேற்கூரை பெயர்ந்து தொங்கும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அங்கு பலத்த காற்று வீசியதால் சுமார் 10 சதுர அடி அளவிலான மேற்கூரை பெயர்ந்ததாக விமான நிலையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ், ரயில்கள், விமான நிலையங்கள், சாலைகள் என ஏதுவாக இருந்தாலும் பணி முடிவுற்றதா என்பது குறித்து யோசிக்காமல் பிரதமர் திறந்து வைத்துகிறார் என்று விமர்சித்துள்ளார். பொதுமக்களின் வரிப்பணம்தான் வீணாவதாக தெரிவித்த அவர், இதுதான் புதிய இந்தியாவின் அவல நிலை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்திருக்கும் ஒன்றிய விமானத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, சிசிடிவி கேமரா பொருத்தும்படிக்காக அழகுக்காக பொருத்தப்பட்ட மேற்கூரை இணைப்புகள் இலகுவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனவே காற்று வீசிய போது ஆடியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். விளக்கம் கேட்காமல் எதையும் பூதாகரமாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.